வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னையில் கடந்த 2 மாதங்களில் வழக்கத்தை விட 15% கூடுதல் மழை 840 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் மேண்டஸ் புயல் பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் புயலால் மக்கள் பாதிப்படையவில்லை என்று திமுக ஆட்சியாளர்கள் பேசி வருவது வெந்தபொன்னில் வேலை பாய்ச்சும் செயல் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா விமர்சனம் சென்னையில் மேண்டஸ் புயலின் தாக்கத்தால் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்பவர்களுக்கு திமுக அரசு எந்த முன்னறிவிப்பும் செய்யவில்லை அரசின் அலட்சியத்தால் பல இடங்களில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்து மக்கள் வெளியேற முடியாமல் தத்தளிப்பதாக சின்னம்மா குற்றச்சாட்டு மேண்டஸ் புயலால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து வீடுகள் கடைகள் வாகனங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு சேதங்களை கணக்கிட்டு காலதாமதம் செய்யாமல் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று சின்னம்மா வலியுறுத்தல் கிருஷ்ணகிரியில் நடந்த திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சி மக்களை அவமானப்படுத்தும் வகையில் பொருட்களை தூக்கி வீசிய திமுக நிர்வாகிகள் குஜராத் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் பூபேந்திர பட்டேல் அகமதாபாத் நகரில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்று தகவல் குஜராத் சென்ற பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அகமதாபாத்தில் காரில் சென்றவாறு மக்களின் வரவேற்பை ஏற்ற மோடி முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சராக பதவியேற்ற சுக்வீந்த் சுகு திட்டவட்டம் பொதுச்சேவை அடிப்படையில் மக்களுக்கு தேவையானவற்றை காங்கிரஸ் கட்சி செய்து தரவில்லை வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே காங்கிரஸ் நடத்தியதாக பிரதமர் மோடி விமர்சனம் मुझे इस बात की भी खुशी है कि इस इंटरनेशनल एयरपोर्ट का नाम मेरे प्रिय सहयोगी और गोवा के लाडले காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா யாத்திரையில் பிக் பாக்கெட்டுகள் தொந்தரவு அதிகரிப்பு போலீசார் எச்சரிக்கையை தொடர்ந்து ராஜஸ்தானில் கூடுதல் கண்காணிப்பு கே
ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு புதிதாக 500 விமானங்களை வாங்க டாடா குழுமம் முடிவு. போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல். வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியின் போது கிரிக்கெட் விளையாடிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழகம் உத்தரப்பிரதேசம் இடையேயான உறவு மிகவும் பழமையானது என்றும் பெருமிதம். சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பக்தர்களின் கூட்டம். நெரிசலை தவிர்க்க தரிசன நேரத்தை அதிகரித்து தேவசம் போர்ட் நடவடிக்கை. நடிகர் ரஜினிகாந்தின் 73வது பிறந்த நாள் சென்னை போயஸ் கார்டனில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடிய ரசிகர்கள். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு ஏற்பாடு. சென்னை வெற்றி திரையரங்கில் ரசிகர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடிய லதா ரஜினிகாந்த். மதுரையில் வாழும் வள்ளுவரே எனும் வாசகங்களுடன் ஒட்டப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தின் போஸ்டர்கள். பிறந்த நாளை முன்னிட்டு ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் இடம்பெற்றுள்ள வித்தியாசமான வாசகங்கள். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள 23 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையம் தகவல். ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு. தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகள் உலகின் மற்ற மொழிகளை விடவும் மிகவும் பழமை வாய்ந்தது தமிழ். சமஸ்கிருதத்தில் உள்ள பல வார்த்தைகளுக்கு இணையான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கூட இல்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. முதலமைச்சரின் கான்வாய் வாகனத்தில் தொங்கியவாறு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பயணம் செய்த சம்பவம். இதுதான் திமுகவினர் பேசும் சுயமரியாதை சமூக நீதியா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தங்களது அமைச்சரை போன்று ஆளுநர் இருக்க வேண்டும் என நினைப்பது தவறான ஒன்று. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. கடலூர் மாவட்டத்தில் தொடரும் கடல் சீற்றத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல். மீன்வளத்துறை அறிவிப்பை அடுத்து படகுகளை பாதுகாப்பாக நிறுத்திய மீனவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் ஆபத்தை உணராமல் கால்வாயில் நீரில் குளித்து விளையாடும் சிறுவர்கள். ஆம்பூர் அருகே 5வது முறையாக வெள்ள நீரில் மூழ்கிய பாலாற்று தரைப்பாலம் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களில் பாலத்தை கடக்கும் பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையைப் போல காட்சியளிக்கும் ஊராட்சி மன்ற கட்டிடம். ஊராட்சி மன்ற தலைவரின் சொந்த செலவில் கட்டிய கட்டிடத்தை அமைச்சர்கள் ஆட்சியர் இன்றி திறந்து வைத்த கிராம மக்கள். Thank you.
மதுரை மாட்டு தாவணியில் புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளி கடையில் தள்ளுபடி விலைக்கு பொருட்கள் விற்பனை. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தலை குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகாயம். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சங்கரன் கோவில் அருகே சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் மக்கள் அவதி. இறந்தவரின் உடலை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவன். புதுச்சேரியில் லட்சுமி யானை உயிரிழந்த இடத்தில் நிறுவப்பட்ட சிலை அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு. கற்களை வீசி தாக்குதல் நடத்திய பக்தர்களை தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டங்கள் தொடக்கம். கால்பந்து கிளப் நடத்திய இசை நிகழ்ச்சியில் பல்வேறு பிரபலங்கள், கால்பந்து ரசிகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ட்விட்டரில் இன்று முதல் ப்ளூடெக் வசதி மீண்டும் கிடைக்கும். முதற்கட்டமாக வணிக கணக்குகளுக்கான சரிபார்ப்பு தொடங்கும் என்று ட்விட்டர் நிறுவனம் தகவல். பாகிஸ்தான் ஆப்கான் இடையே மீண்டும் வலுக்கும் எல்லை பிரச்சினை. ஆப்கான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 6 பேர் பலி. நிலவை ஆராய்ச்சி செய்ய நாசா அனுப்பிய ஆர்டமிஸ் 1 ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஸ்கிப் என்ட்ரி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விண்கலம் தரையிறக்கம். குளிர்காலம் தொடங்கியதால் இங்கிலாந்தில் உறைநிலைக்கு சென்ற பிரபல ரீஜன்ஸ் கால்வாய். பணிக்கு இடையில் சிக்கிக் கொண்ட படகுகளை அகற்றும் பணி மும்முரம். காயம் காரணமாக வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா விலகல். இந்திய அணியின் கேப்டனாக KL ராகுல் செயல்படுவார் என்று BCCI அறிவிப்பு. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் பாடலுக்கு கியூட்டாக டான்ஸ் ஆடிய சிறுமி. வடிவேலுவை போன்றே நடித்துள்ள 6 வயது சிறுமியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜிகர்தண்டா 2 படத்தின் டீசர் வெளியானது. ராகவா லாரன்ஸ், SJ சூர்யா இணைந்து நடித்திருக்கும் டீசர் சமூக வலைதளங்களில் வைரல். மழை காரணமாக காஞ்சிபுரம் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. திருவள்ளூர் மற்றும் ஊத்துக்கோட்டை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு.